Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, we will see what we are going to talk about. So, we will see what we are going to talk about in the next video. We will see what we are going to talk about in the top colleges. We will see the course details. So, in this video, we will see what top colleges are going to talk about. First, we will see the ranking of the NIRF. So, in that video, we will see what we are going to talk about. New courses பத்தியான அந்த டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை துறையில இருக்கக்கூடிய அந்த டிப்ளமோ கோர்ஸ் அத பத்தியான டீடைல்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அதனால வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதே மாதிரி துணுக்குமட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம அந்த சோ அந்த ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் உடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் So, in the diploma course, in the diploma in horticulture course, this is a 2-year course, 2-year duration course. So, in this case, horticulture, it is 4-year-old course, BSc horticulture, BSc horns, horticulture course வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இருக்குது சோ அது வந்துட்டு பாத்தீங்க அப்படினா ஒரு லாங் டியூரேஷன் கோர்ஸ் சோ அதுல அத முடிச்சிட்டீங்க அப்படினா நிறைய கவர்மெண்ட் ஜாப் opportunitiesக்கு அப்புறம் பிரைவேட் ஜாப் opportunities அப்படிங்கிறது அதிகமா இருக்குது இல்ல நான் வந்துட்டு 10th வரைக்கும் தான் எனக்கு படிக்க விருப்பம் இருக்குது அதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த தோட்டக்கலை துறையில ஆர்வம் இருக்குது நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படினு இருக்கறவங்க இந்த 2 இயர்ஸ் அந்த ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா முடிக்கலாம் சோ இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அப்படினு பாக்கும்போது 10th finish பண்ணிருந்தாலே வந்துட்டு போதும் இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு சோ இதுக்கான அந்த மார்க் பேசிஸ் அப்படினு பாத்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 35% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருந்தாலே போதும் பட் தி அட்மிஷன் ப்ரோசிஜர் அப்படினு எடுத்துக்கும்போது மெரிட் பேசிஸ்ல தான் வந்துட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது சோ அப்ப இந்த மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் அப்படிங்கிறதுனால நீங்க அதுல நிறைய மார்க் எடுத்திருந்தாங்க 10th நிறைய மார்க் எடுத்திருந்தீங்க அப்படினா அந்த மெரிட் பேசிஸ் குள்ள போவீங்க உங்களுக்கு வந்துட்டு சீட் அப்படிங்கிறது கிடைக்கும் சோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படினு பாக்கும்போது 20,000 ல இருந்து 80,000 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது சோ இந்த கோர்ஸ் வந்துட்டு 2 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால 4 செமஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கனா இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ்ல இருக்குது சோ இந்த கோர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாத்தீங்க அப்படினா ஒரு 4 காலேजेसல வந்துட்டு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது சோ அதுல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அண்ணாமலை யுனிவர்சிட்டில வந்துட்டு இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டில TNAU கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா அந்த யுனிவர்சிட்டில வந்துட்டு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இருக்குது அதுக்கு அப்புறம் தந்தை ரோவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மென்ட் சோ இந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படினா இந்த கோர்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுக்காங்க நானாவதா பாத்தீங்க அப்படினா வானவராயர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சோ அந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படினா இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது சோ இப்படி 4 காலேஜ்ல பாத்தீங்க அப்படினா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லி தராங்க சோ அதனாலயே வந்துட்டு பாத்தீங்க அப்படினா அந்த மெரிட் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது இருக்குது என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது சோ நிறைய மார்க் எடுத்துட்டோம் அப்படினா ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்துட்டு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிடலாம் ஸோ இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்டிகல்ச்சரிஸ்ட் ஃப்ளாரிகல்ச்சரிஸ்ட் போமாலஜிஸ்ட்டு மார்க்கெட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இருக்குது அதுக்கப்புறம் இந்த கோர்ஸுக்கான அந்த முடிச்சுட்டு அந்த சாலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெர் இயரில் வந்துட்டு 2 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை முடித்து நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம் ஸோ இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கோர்ஸாக இக்னோவில் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கோர்ஸாக வந்துட்டு இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் வந்துட்டு இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் கம்பல்சரியாக வந்துட்டு படிச்சாகணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஹார்டிகல்ச்சர் ரெண்டாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ரூட் கிராப்ஸ் மூணாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் வெஜிடபிள் கிராப்ஸ் ஃப்ளாரிகல்ச்சர் அண்டு லேண்ட்ஸ்கேப்பிங் அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரொபகேஷன் அண்டு நர்சரி மேனேஜ்மெண்ட் ஸோ இப்படி 5 கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்துட்டு இந்த 1 இயர் கோர்ஸில் வந்துட்டு படித்தாகணும் ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3,800 ரூபாய் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 200 ரூபாய் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸு ஸோ எப்படி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடித்தா எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதோ அதே மாதிரியான இந்த டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் செக்டாரில் வந்துட்டு
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைவேட்லேயும் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய தகவல்கள். ஸோ அது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் சொல்லலாம். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதுலேயும் போய் உங்களுடைய சஜஷன்ஸை கொடுக்கலாம். இந்த வீடியோ பற்றியான சஜஷனையும் அதுலேயும் சொல்லலாம், கீழேயும் சொல்லலாம். என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் அந்த இதில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.